ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் எங்களோட சிக்ஸ்த் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக தான் வர்க்கலாக போயிட்டுருக்கோம் அதுக்காக நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்பி தமிழ்நாடு வழியாக இப்போ வர்க்கலா போயிட்டுருக்கோம் இந்த வர்க்கலை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா கேரள மாநிலத்தில் இருக்க திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் கொல்லத்திலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்க பிளேஸ் தான் இது இந்த வர்க்கலாவை வந்து கேரளாவின் மினி கோவான்னு சொல்கிறாங்க இந்த வர்க்கலாவில் இருக்க முக்கியமான இடத்தையும் இந்த வட்கலா பற்றி தகவல்களையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த வட்கலாவுக்கு எப்படி ரீச் ஆகலான்னா பெங்களூர்லேருந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது வர்க்கலாவில் இருக்க ஸ்டேஷன் பேர் வந்து வர்க்கலா சிவகிரின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஷன் கோடு வந்து விஏகே பெங்களூர்லேருந்து வர்க்கலாவுக்கு போகிற ட்ரெயின் டைமிங் அதுக்கப்புறம் சார்ஜு எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க பெங்களூர்லேருந்து வர்க்கலாவுக்கு வந்து டோட்டலாக பதினாலு மணி நேரம் ட்ராவல் இங்கே வர்க்கலாவில் இருக்க ஸ்டேஷன் நேம் வந்து வர்க்கலா சிவகிரின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் நியர்பை ஸ்டேஷன்லேருந்து இருந்து விஏகேன்னு கோடு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன ட்ரெயின் அவைலபிள் இருக்குன்னு காட்டும் அதே மாதிரி வர்க்கலாவிலேருந்து பேங்களூருக்கு வர ரிட்டர்ன் டீட்டெயில்ஸையும் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க வர்க்கலாவிலேருந்து பெங்களூர் மட்டும் பதினேழு மணி நேரம் ட்ராவல் இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே டிக்கெட் கிடைக்கும் வர்க்கலாவில் சீசன் டைம் எப்போனா அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இங்கே ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல மழைக்காலமாக இருக்கும் மான்சூன் சீசன் இப்போ இப்போ வர்க்கலாக ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து ரெசார்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கோம் இப்போ ரூமுக்கு தான் போக போகிறோம் ஸோ நியர்பையே தான் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது நாங்கள் ஸ்டேஷன் ஸ்டேஷன்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லேயே ரூம் இருக்குது இப்போ நாங்கள் ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு இப்போ இன் பண்ணிவிட்டு இப்போ ரூம் போக போகிறோம் இந்த ரெசார்ட்டில் ரூம் சார்ஜஸ் எல்லாமே இந்த வீடியோவோட இடையில சொல்லியிருக்கோம் பாருங்கள் ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்கலாவை சுற்றி பார்க்க கிளம்பலாம் அதுக்குள்ளே நீங்களும் இந்த வர்க்கலாவோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு வாங்க வர்க்கலாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம் வாங்க வர்க்கலான்னு பெயர் வர காரணம் என்னென்னா அந்த காலத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் கிராமம்னா வால் களம்னு வந்து பேர் இருந்திருக்கு அதுதான் காலப்போக்கில் மாறி வர்க்கலான்னு பெயர் மாறியிருக்கு இருக்கு வர்க்கலா அந்த காலத்தில் வெளிநாட்டு வாணிபம் பண்ணுற தலமாகவும் இருந்திருக்கு பல வரலாற்று ஆவணங்களில் கப்பல் போக்குவரத்துக்கு இது ஒரு முக்கிய இடமாக இருந்திருக்குன்னு கிரேக்க புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கு திருவிதாங்கூர் மன்னர் உதய வர்மர் வந்து வர்க்கலாவோட வளர்ச்சிக்கு வந்து முக்கிய பங்கு வச்சுருக்காங்க அதனால் அந்த காலத்தில் வர்க்கலாவை வந்து உதய மார்த்தாண்டபுரம்னு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் வந்து அழைச்சிருக்காங்க அந்த காலத்தில் வர்க்கலாவில் பிராமணர்கள் வந்து அதிக அளவில் குடியேறி ஒரு காலனியவே உருவாக்கியிருக்காங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க வர்க்கலாவை வந்து இந்த வீடியோ வழியை சுற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வர்க்கலாவில் நாங்கள் ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டி நேம் வந்து அகில் பீச் அண்ட் ரெசார்ட் தான் இவங்கக்கிட்ட டோட்டலாக ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நாங்கள் புக் பண்ணது வந்து பீச் ரெசார்ட் இவங்கக்கிட்ட கிளிஃப் யூ ரெசார்ட் கூட இருக்குது ரூம் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ரொம்பவே பெருசாக இருந்துச்சு வித் பால்கனியோடவே ரூம் இருந்துச்சு இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே ஃபுல்லாக கார்டனாக இருக்குது எங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பீச் ரெசார்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் வாக்கிலே வந்து பீச் வந்து ரீச் ஆயிடலாம் இவங்களோட ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு நாங்கள் ஆன்லைனில் பார்த்து தான் வந்து இவங்களை புக் பண்ணியிருந்தோம் மேக் மை ட்ரிப்பில் எல்லாமே புக் பண்ணும்போது பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் இவங்களை டைரக்டாக அப்ரோச் பண்ணி ப்ரைஸ் லெஸ் பண்ணி டூ தௌசண்ட் பர் டேக்கு வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இந்த ப்ரைஸ் ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு இப்போ ரெசார்ட் வந்து இப்போ செக்கிங் எல்லாம் முடிஞ்சது இப்போ ரூமில் போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து சுவிமிங் பூல் போகலாம் போய் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆலாம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் ஸ்விம்மிங் பூல் வந்து நாங்கள் நினச்ச மாதிரியே ரொம்பவே பெருசாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சேஃப்டி அண்ட் செக்யூர் தான் ஒரு செக்யூரிட்டி வந்து எப்போவுமே நியர்பை இருக்காங்க இந்த ரெசார்ட்டில் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க கிட்ஸுக்கும் செப்பரேட் பூல் இருந்துச்சு ஸோ ரொம்பவே பயம் இல்லாமல் தனியாக வந்து குழந்தைகள் விளையாட விடலாம் டூ தௌசண்ட் ருப்பீக்கு இந்த மாதிரி ஸ்பாட்டில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட ரெசார்ட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் பட் இந்த அகில் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே சூப்பர் ஆதித்யன் வந்து பூலில் ரொம்பவே என்ஜாய் பண்ணால் ப்ளே பண்ணிகிட்ருந்தான் நாங்களும் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வித் ஃபேமிலியோட ரொம்பவே டைம் ஸ்பென்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம் ஸ்விம்மிங் பூல் நியர்பையே ரெஸ்டிங் பிளேஸ் அதுக்கப்புறம் டவல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு வந்து செப்பரேட் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி அதுக்கப்புறம் வந்து லாக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம கொண்டு வர திங்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீன் செக்யூராகவே இருந்துச்சு வர்க்கலாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம் எங்களோட கல்யாண நாளுக்காக இந்த வர்க்கலாவில் இருக்க ரெண்டாயிரம் வருஷ பழமையான ஜனார்த்தனன் சாமி கோயிலுக்கு தான் இப்போ போக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ போய் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்ப போகிறோம் ஸோ இப்போ வந்து பரோட்டாவும் வெஜ்ஜு வந்து கறியும் வாங்கி தான் இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் இங்கே வந்து எந்த கறி வாங்கினாலும் செப்பரேட்டாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நம்ம அது வேணுங்கிற மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டெம்பிள் வந்துட்டோம் இதுதான் அந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ் ஜனார்த்தனன் அப்படின்னா என்னென்னா விஷ்ணுவோட இன்னொரு பெயர் தான் வந்து ஜனார்த்தனன் சொல்கிறாங்க இந்த ஜனார்த்தனன் கோவில் வந்து தேவர்களால் கட்டப்பட்டதுன்னு ஒரு வரலாறு இருக்குது பிரம்மாவால் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட பூமியின் முதல் பகுதி வந்து இந்த வர்க்கலான்னு தான் சொல்லப்படுது பிரம்மா வந்து ஒரு முறை யாக செய்கிறக்காக பூமிக்கு வராரு அப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் வந்து இந்த வர்க்கலான்னு சொல்லப்படுது இந்த கோவில் சிதிலமடைந்து பின்னர் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்து சீரமைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க பாண்டிய மன்னர்களில் ஒருவர் வந்து ஒரு நாள் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ வட்கலா கடலோர சைடில் வந்து பயணம் பண்ணும்போது ஒரு பாலஞ்சு கோவிலை பார்த்துருக்காங்க அப்போ அந்த கோவிலை வந்து சீரமைக்கிறேன்னு வேண்டியிருக்காங்க மறுநாள் கனவில் வந்து பாலரஞ்சி கோவில் அருகில் போய் நிற்க சொல்லி ஒரு கனவில் ஒரு கட்டளை வந்திருக்கு அப்போது கடலில் வந்து நிறைய பூக்கள் வந்து ஒரே இடத்துல மிதந்து வர்றது வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே போய் தேடினால் அங்கே ஒரு விஷ்ணு சிலை கிடைக்கும்னு சொல்லிட்டு கனவில் ஒரு அசரீதி சொல்லியிருக்கு அப்படி போய் தேடி பார்க்கும்போது ஜனார்த்தன சிலை வந்து மீட்கப்பட்டு கோவில் பாண்டிய மன்னர்களால் வந்து சீரமைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது அன்றையிலிருந்து நோயால் பாதிக்கப்பட்ட மன்னன் உடல் குணமடைந்ததாக ஒரு வரலாறு இருக்குது இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது அதுதான் இந்த கோவிலோட டச்சு மணி இந்த கோவிலில் வந்து பெரிய மணி வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து தயாரிக்கப்பட்டதாகவும் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு இவங்க தான் வர்க்கலால் ஃபேமஸான ஹேட்மேன் இவங்க வந்து அந்த காலத்தில் டூரிஸ்ட் கைடாகவும் இருந்திருக்காங்க கூகுளில் ஹேட்மேன் வர்க்கலான்னு தேடி பார்த்தா இவங்க ஃபோட்டோ தான் வருது இவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மணியோட பின்னணி கதை என்னென்னா ஐரோப்பாவுக்கு போகிறதுக்காக ஒரு கப்பல் வந்து இந்த வற்களாக கடல் வழியாக போயிட்டுருந்துருக்கு இந்த கோவில் அருகில் வந்து கடந்து போகும்போது கேப்டன் வந்து இந்த கப்பலை இயக்க முடியாமல் தவிச்சிருக்காங்க அப்போ இந்த கோவிலை வந்து பார்த்த டச்சு கப்பல் கேப்டன் இந்த கப்பலை செல்ல அனுமதிச்சா இந்த கோவிலுக்கு வந்து பெரிய மணியை காணிக்கையாக தரதா வேண்டியிருந்தாங்க அதே மாதிரி வெற்றிகரமாக பெரிய புயல் காற்று வந்து அந்த கப்பலை அப்படியே நகர்த்தி கொண்டு சென்றதாக சொல்லப்படுது பத்திரமா கப்பலும் கப்பலில் இருந்த பணியாளர்களும் அடுத்த துறைமுகத்துக்கு வந்து சென்றிருக்காங்க அதன்படி வந்து இந்த கப்பலோட கேப்டன் வந்து திரும்பி வந்து இந்த கோவிலுக்கு அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றியிருக்காங்க இந்த வர்க்கலாலேயே ரொம்ப ஃபேமஸானது இந்த கிளிஃப் வியூ தான் இந்த இருந்து வந்து கடலை பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இங்கே வர்க்கலாவில் வந்து டூ கிளிஃப்ஸ் இருக்குது நார்த்து கிளிஃப் சவுத்து கிளிஃப்னு சொல்கிறாங்க நார்த்லேருந்து சவுத்து வரைக்கும் ஒரே கண்டினியூவாக தான் இந்த கிளிஃப் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கிளிஃப்லேருந்து டைரெக்டாக வந்து கடலை வந்து பார்க்க முடியும் ரொம்பவே அழகான வியூஸில் இருக்கும் இந்த கிளிஃபை ஒட்டி எல்லாமே வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட் அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்ட்ரீட்டாகவே தான் இருக்கும் நைட் வைப்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது லைவ் ஃபிஷ்ஷஸ் அதுக்கப்புறம் நண்டு ப்ரான் எல்லாமே இருக்குது எது வேணுமோ நம்மளே சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க ஃபிஷ் எல்லாமே ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற சைஸ் தான் வந்து ப்ரைஸ் ஸோ இங்கே கேஜி ப்ரைஸ் எல்லாம் எதுவும் கிடையாது இப்போ நம்ம ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணோம்னா ஃபிஷ்ஷில் நம்ம கறி கிரேவி இல்லை ஃப்ரை பண்ணி கேட்டோம்னா எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ரைஸ் இல்லை ரோட்டி வந்து சைட் டிஷ்ஷாக கொடுக்குறாங்க காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சமாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் வந்து அந்த வியூக்காக வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் கோவாவில் எப்படி இருக்குமோ சேம் அதே டைப் வந்து நைட் வைப் இங்கேயும் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் கீழே மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து நம்ம கடல் வியூ வந்து ரொம்பவே நல்லா தெரியும் இந்தியாவிலேயே மக்கள் போகிற மாதிரி கிளிஃப் வியூ இங்கே தான் இருக்குது அதாவது கடல் வந்து கீழேயும் மலை மேலே வந்து நம்ம நடந்து அந்த அழகை ரசிக்கிற மாதிரியும் இருக்குது இந்த கிளிஃப் வியூக்காகவே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வராங்க நீங்களும் ஒர்க்கில் வந்திங்கன்னா இந்த கிளிஃப்யூ வந்து நைட் டைமில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க எங்கள் ரெசார்ட் வந்து இந்த கிளிஃப் யூலிலேருந்து ரொம்பவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் இந்த நைட் லைஃப் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு வாக் பண்ணி கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கயாக்கிங் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் புக் பண்ணியிருக்கோம் அதுதான் மார்னிங் போய் பண்ண போகிறோம் இங்கேயே கோவா மாதிரியே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் எது வேணுமோ நம்ம பார்த்து ப்ரீவியஸாக புக் பண்ணிக்கணும் இங்கே டின்னர் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் ஏன்னா மார்னிங் வந்து சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு இந்த வர்க்கலாவில் ஃபேமஸ் ஃபுட்டு என்னென்னு வந்து பார்க்கலாம் இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ஸ்பெஷல் தான் வெஜ்ஜில் வந்து மீல்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் நாலு வகையான பொரியல் கூட்டோடு வந்து ரைஸ் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க அன்லிமிட்டட் ரைஸே வந்து எயிட்டி ருபீஸ் தான் நான்வெஜ்ஜில் வந்து பீஃப் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இங்கே நாங்கள் பீஃப் சாப்பிட மாட்டோம் அதனால சிக்கன் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் கம்பேர் டு கோவா வந்து இங்கே ஃபுட் எல்லாமே ரேட் சீப்பு வர்க்கலாவில் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பெர் டே இருந்தாலே வந்து ஓரளவுக்கு சாப்பிடலாம் இப்போ டூரிஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி வரதுனால ஹோட்டல் ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க கேரளாவில் மீல்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்பம் புட்டு கடலைக்கறி பலாப்பழ பாயசம் அதுக்கப்புறம் வாழைப்பழ வஜ்ஜி எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் இங்கே நான்வெஜ்ஜில் வந்து இறால் தூக்கு பீஃப் கறி அதுக்கப்புறம் மீன் குழம்பு எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் எல்லா கடையிலுமே கிடைக்கும் அருகெல்லாம் வந்தால் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் நாங்கள் ரெசார்ட்லேயே ஸ்கூட்டி வேணும்னு கேட்டிருந்தோம் ரெசார்ட்லேருந்து எங்களுக்கு ஸ்கூட் வேன்னு சொல்லிவிட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான் வந்து எங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க கிட்ட தான் நாங்கள் ஸ்கூட்டி எடுத்திருந்தோம் பெர் டே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெட்ரோல் வந்து நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வண்டியெல்லாம் எடுக்கும்போது வந்து வண்டி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே சேஃப்டி இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவோட டைட்டில் கார்ட்லேயே கொடுத்துருக்கோம் இப்போ மார்னிங் குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகி இப்போ வந்து கையாக்கிங்க்காக கிளம்பிட்டோம் இந்த கயாக்கிங் போகிற பிளேஸ் எங்கே இருக்குதுன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ப்ளேஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு கயாக்கிங் எங்கே போக போகிறோன்னா ஒரு மேங்ரூவ் ஃபாரஸ்ட் இடையில இருக்க ஒரு லேக்கில் தான் வந்து நாங்கள் கயாக்கிங் போக போகிறோம் இன்றைக்கி போகிற வழி எல்லாமே வந்து நமக்கு சைடில் வந்து பீச் வர மாதிரி தான் இருந்துச்சு வியூவே ரொம்பவே சூப்பராக அந்த மார்னிங் டைமில் பீச் வியூ பார்த்துட்டே நாங்கள் ட்ராவல் இருந்தோம் ஒரு ஆஃப் அன் அவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இதில் வந்து கயக்கிங் போகிறக்கு வந்து ஸ்லாட் டைமிங்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கிறது மார்னிங் எயிட் தேர்ட்டி ஸ்லாட் தான் நம்ம ஸ்லாட் டைமிங்க்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே வந்து வர சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி எயிட் ஓ ரீச் ஆயிட்டோம் அந்த பிளேஸ்க்கு போகும்போது எதாவது சாப்பிட்டு போங்க எம்டி ஸ்டமக்கில் போக வேண்டாம் ஏன்னா வந்து இது ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு ரைடு கையாக்கிங் போகிறக்கு முன்னாடியே வந்து இவங்க எல்லாரையும் நிற்க வச்சு வார்ம் அப் கொடுக்குறாங்க ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க அது எதுக்குன்னா இந்த வந்து துடுப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் இந்த போட்டை எப்படி திருப்பணும்னு சொல்லி வந்து ஃபார்வேர்டு எப்படி போகிறது ரிவர்ஸ் எப்படி போகிறது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க இதில் எமெர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து நோட் பண்ணணும் இங்கே வந்து மல்டி டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது கையாக்கிங்லேயே ரெண்டு டைப் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் போகிறதும் இருக்குது த்ரீ ஹவர்ஸ் போகிறது இருக்குது நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது த்ரீ ஹவர்ஸ் போகிற ரைட் தான் நம்ம கொண்டு வந்திருக்க திங்ஸ் எல்லாமே இங்கே லாக்கரில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க நம்ம எதுவுமே கேரி பண்ணக்கூடாது மொபைலெல்லாம் கொண்டு போகிறதுக்காக தனி பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் தான் போட்டுக்கணும் வாட்டர் ப்ரூஃப்காக அப்புறம் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க எல்லாேருக்குமே நம்ம போட்டில் வச்சுக்கிற மாதிரி கம்பல்சரியாக எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கணும் லைஃப் ஜாக்கெட் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளை அலோவே பண்ணுறாங்க அதுவும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா டைட்டாக போட்டிருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க அலோ பண்ணுறாங்க இங்கே சேஃப்டி பிரிகாஷன் எல்லாமே ரொம்பவே நோட் பண்ணுறாங்க கிட்ஸ் வந்து எபோவ் சிக்ஸ் இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கையா அலவுடு பிலோ சிக்ஸ் இயர்ஸ் இருந்தாங்கன்னா இதில் அலவுட் கிடையாது இப்போ எங்களுக்கு வார்ம் அப்பெல்லாம் கொடுத்தாங்க இப்போ வாமப்பெல்லாம் கொடுத்துட்டு எப்படி வந்து இந்த துடுப்பு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து போட் ஏறிட்டோம் இப்போ இப்போ தான் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம் இது வந்து ரொம்பவே பெரிய லேக்கு இதுதான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எல்லாமே மேன்மேடுன்னு சொல்கிறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்களாம் அரபிக்கடலும் இந்த பேக் வாட்டரும் சேர்கிற இடத்துல தான் வந்து இந்த மேங்கரூவ் ஃபாரஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மேங்கரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால சுனாமி வர்றதெல்லாம் தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க நம்ம போகும்போது நம்மளை பக்கத்துலேயே வந்து ஒரு கைடு வர்றாங்க நம்ம சேஃப்டிக்காக ஒரு குரூப்பாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் போட் அப்படி தான் ஒன்று அனுப்புறாங்க நாங்கள் போன குரூப்லேயே நாங்கள் மட்டும்தான் குழந்தையோட போனதுனால எங்ககிட்டேயே தான் வந்து கைடு வந்துட்டே இருந்தாங்க ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க எங்களை ஸோ நாங்களும் பயம் இல்லாமல் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அதையும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அந்த ப்ளேஸில் இந்த கயக்கிங்கோட சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம் நாங்கள் போனது த்ரீ ஹவர்ஸ் ரைடு அதனால் வந்து இப்போ அடல்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கிட்டுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் இந்த கயாக்கிங்கும் ஆன்லைனில் புக் பண்ணதுனால எங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே கிடைச்சிது நீங்கள் டேரெக்டாக போய் புக் பண்ணிணா தௌசண்ட் ருப்பி இங்கே இவங்க கிட்ட கயாக்கிங் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் ஸ்பீட் போட் இருக்குது சோஃபா போட் பனானா ரைடு எல்லாமே அவைலபிள் இருக்கு இப்போ நாங்கள் கயாக்கிங் போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஆளம் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம இறங்குற கலோ பண்ணுறாங்க இங்கே வந்து ஸ்விம் பண்ணிக்கலாம் இப்போ அங்கே தான் நாங்கள் இறங்கி வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆதி வந்து எங்கள் கைடு வந்து ஒரு ரவுண்ட் வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க போட்டில் நாங்கள் போன டைம் மார்னிங் அதனால் வெயில் அவ்வளோ இல்லை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறக்கு இந்த கயாக்கிங்கில் ரெண்டு இடத்துல மேங்ரூவ் டனல் இருக்குது ரொம்பவே அமைதியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த இடம் எல்லாமே லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த பிளேஸை போய் பார்த்துட்டு வரணும் எல்லாருமே இந்தியாவிலேயே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு இவ்வளோ ஹவர்ஸ் வந்து கயாக்கிங் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி எங்கேயுமே கிடையாது இங்கே தான் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது நமக்கு இந்த கயாக்கிங்கில் டபுள் போட் மட்டும் இல்லை சிங்கிள் போட் கூட இருக்குது நமக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இவங்க ஆன்லைன்லேயே ஸ்லாட் டைமிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நமக்கு எந்த ஸ்லாட் வந்து ஓகேவாக இருக்கோ அதை பார்த்து நம்ம புக் பண்ணிக்கலாம் இங்கே மார்னிங் சன்ரைஸ் அதுக்கப்புறம் ஈவினிங் சன் செட்டு கயாக்கிங் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அந்த ஸ்லாட்டில் போகணுன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி நாங்கள் போனது வந்து இந்த மேங்க்ரோவ் வில்லேஜ் அட்வென்ச்சர்ஸ்ன்னு சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க இதுகிட்ட தான் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக வந்து பிளாக்ஸ் அண்ட் பீச் தான் இங்கே இருக்க மண்ணே வந்து ரொம்பவே பிளாக் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால தான் இப்போ நான் கையில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நிஜமாவ பிளாக்காக தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பிளாக் டார்க் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பீச் ஃபுல்லாக பிளாக்காக இல்லை அந்த சம் ப்ளேஸஸ்ல மட்டும்தான் பிளாக்காக இருக்குது இங்கே இருக்க பீச்சஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான பிளேஸ் ஆனால் இங்கே இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம கடல் கிட்ட வந்து இங்கே போகவே முடியாது ஏன்னா இங்கே அலையோட வேகம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கடல் பக்கத்தில் யாரையுமே அலோவ் பண்ணலை இவ்வளோ நாள் நாங்கள் எல்லா கடலுக்கு போய் கடல் தண்ணி ப தொட்டு பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த ஒரு பீச்சுக்கு போயிட்டு எந்த ஒரு பீச்சிலையுமே நாங்கள் வந்து கடலை வந்து டச் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு வர்க்கலாவில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் என்னென்னா நேற்று பார்த்த வர்க்கலா பீச்சு அதுக்கப்புறம் கப்பில் பீச்சு இப்போ பார்க்குற பிளாக் சேன் பீச்சு அதுக்கப்புறம் அஞ்சு தெங்கா போர்ட்டுன்னு ஒரு பிளேஸு அதுக்கப்புறம் பொண்ணுமுத்து ஐலாண்டு அப்புறம் நேற்று பார்த்த ஜனார்த்தனன் கோவில் ஒடையம் பீச்சு அதுக்கப்புறம் சிவகிரி மட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த வர்க்கலாலேருந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து ஒரு ஜட்டாய ஸ்டாச்சு இருக்குது அது வந்து பெர் ஹெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸுக்கு ரோப்காரில் வந்து கீழேருந்து மேலே போய் பார்த்துட்டு வர மாதிரி பிளேஸ் டைம் கிடச்சா கண்டிப்பாக போயிட்டு வரலாம் அப்புறம் வர்க்கலால் ஃபேமஸான வர்க்கலால் லைட் ஹவுஸ் இதுதான் மார்னிங் வியூ ஆஃப் கிளிஃப் கிளிஃப் இப்படி தான் இருக்கும் மார்னிங் வியூ கீழே பார்க்கறக்கு வந்து கடல் இருக்கும் மேலே இருந்து பார்க்கலாம் வியூ எல்லா இடத்துலையுமே வியூ வச்சிருக்காங்க வியூ பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே பார்க்கறக்கு அருமையாக இருந்துச்சு அந்த கடல் வாட்டர் பாருங்க ப்ளூ வித் க்ரீன் கலரில் இருக்குது இந்த மால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம் இந்த வியூஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் மார்னிங் வந்து என்ஜாய் இருந்தோம் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்ப போகிறோம் பெங்களூருக்கு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நாங்கள் த்ரீ டேஸ் ட்ரிப் வந்து எவ்வளோ சீக்கிரம் போச்சுனே தெரியல இந்த ஒர்க்கெல்லாம் ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரிப் வந்தால் கூட பார்க்கறக்கு அவ்வளோ ப்ளேஸஸ் இருக்குது இந்த கிளிஃப்யூ மட்டும் நம்ம ஒவ்வொரு டைமில் வரும்போது ஒவ்வொரு மாதிரி தெரியுது மார்னிங் வந்தால் ஒரு வியூ ஆஃப்டர்நூனில் ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்குது நைட் டைமில் ஒரு மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கிளிஃப்பில் இருந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே நைட்டில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்டிங்கோடு இருந்துச்சு எல்லாமே ஓப்பனில் இப்போ பாருங்கள் எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காகவும் அதுக்கப்புறம் கப்புலாவும் வர்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ப்ளேஸஸ் இது இங்கே வந்து பீச் ரெசார்ட் மட்டும் இல்லாமல் கிளிஃப்யூலையும் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம பார்த்து புக் பண்ணிக்கலாம் கிளிஃப்யூ ரெசார்ட் எல்லாமே செவன் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் நாங்களும் ரெண்டு மூணு ரெசார்ட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தோம் எல்லாமே வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சாட்டர்டே சண்டேஸில் இங்கே அவ்வளோ க்ரௌடு வருமா எல்லா ரெசார்ட்டுமே ஃபில் ஆயிரும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வரணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டூ டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே வந்து நீங்கள் பார்த்து ரெசார்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு வாங்க இந்த வர்க்குலா ட்ரிப் வந்து எங்கள் லைஃப்லேயே ரொம்பவே மறக்க முடியாத ட்ரிப்பாகவே இருந்துச்சு கண்டிப்பாக இன்னொரு டைம் இந்த பிளேஸ்க்கு வருவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவோம் தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குது கோவாவை கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸாகவும் இது ரொம்பவே சீப்பாக இருக்குது சேம் வைபை நம்ம இங்கேயும் என்ஜாய் பண்ணலாம் இப்போ வந்து அங்கே பீச் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இறங்கி போய்ட்டுருக்கோம் பட் பாருங்கள் அங்கே வந்து அலோ இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வெயிட் பண்ணி சொல்கிறாங்க இப்போ மார்னிங் வியூ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்களும் கிளம்பிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வர்க்கில் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களை இன்னொரு புது லொக்கேஷனை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்